வேட்டி கட்டின வீரமாமணி ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் யாரா ஃபைட்டரா இருக்குமோ, புதுசா யாரும் மாஸ்டரா போட்டிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா, சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் செக்ஷன் ரெண்டு பேர்த்த கூப்பிட்டதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. இவங்களுக்கு இங்கே அரங்கேற்றமே இருக்காது. இது முதல் முறை நாங்கள் கலந்துக்கிட்ட படத்தில். வாழ்த்துக்கள் தம்பிலாம், வாழ்த்துக்கள். அதனால இவங்க வாழ்த்து ஆசைப்பட்ட மத்திரம் படுத்து பத்தாது, அடம் முடிக்கணும் அப்படின்னு பசங்க எழுதின மத்திரம் பத்தாது, வாழணும்ல எழுதுறவனுக்கு வச்சு சேலஞ்சு கால் அந்த படத்தை கொண்டாந்து. அப்பா 21st ரிலீஸ்டா சாமி, ஏன்னா ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணியாப்பா, எப்பப்பா ரிலீஸு சார்? சார் இன்னையா நீயே முழுங்குற படம் வந்துருச்சு, வந்துடுது சார, வந்துடுது. ஏன்னா இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய அதீத காதல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்யராஜ் சார் கூட ஏற்கனவே கடைப்பிடிச்சிங்க நினச்சா கூட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது இந்த கேரக்டரோட நிறையா ட்ராவல் பண்ண முடிஞ்சது. என்ன இந்த படத்தோட சிறப்பாக நான் கருதுனா, இப்போ வந்து பெண் உரிமை, இப்போ ஒரிஜினல் ஆஸ்திரேலியா வெள்ளக்கார பிள்ளைலாம் கூட்டிட்டு இருக்கேன், எங்களை கூட்டி போனியா வயசாக, நீ மாத்திரம் போய் இங்கிலீஷ் போட்டு பீட்டு விட்டுருக்க, இங்கிலீஷ்லாம் வேறு நிறையா பேசியிருக்கப்பா நீ. எல்லாரும் பெண் உரிமை, பெண்ணை பற்றி ரொம்ப பேசுறது மேடை பேச்சுகள் அல்லது எங்கேயாவது படங்களில், ஓவராலாக பெண் உரிமை பற்றி நிறையா நம்ம ஆண்கள் பேசுகிறோம், ஆண்கள் பேசுகிறோம், அதான் கொஞ்சம் சிக்கலான விஷயமே அதில். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயின் மகள் தன் தகுதிக்கு மீறின, தன் வாழ்க்கைக்கு மீறின ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா ஒரு அப்பன் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிவிடுவான். மகளுக்கும் அப்பனுக்குமான உறவு முறையில் ஒன்றும் கோளாறுல. அது எவ்வளோ தூரம் உள்ளர வரும், அந்த தாழ் மண்டபான ஒரு கிராமத்துக்காரி சென்னைக்கு வந்தாலும் அல்லது கிரிக்கெட் விளையாட போனாலும் ஒரு பெரிய அரங்கங்களுக்குள்ளே போகும்போது, ஒரு ஆங்கிலம் பேசுகிற இடத்துக்கு போகும்போது, தனக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த தாழ் மண்பான்மையை வென்று அதில் வெளியே வந்து அவள் வரணும். அதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷில் அந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கா அப்படி டைரக்டர். ரொம்ப நன்றிப்பா. ஒரு சம்சாரி குடும்பத்தில் வந்த ஒரு பெண் தன்னை ஒளி வடிவமைக்கிறதுக்காக, இனி எதிர்காலத்தில் பெண்கள் படம் எடுக்கட்டும், பட் இப்போ எடுத்ததுக்காக அவனை முதல்ல நன்றி சொல். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் புரிஞ்சு நடித்ததும் நான் பெருமையாக நினைக்கிறதும் இந்த படத்தோட மிக முக்கியமான மையக்கருத்தா, ஒரு சம்சாரி மக இப்படியெல்லாம் பட்டுவழி வீசி பறக்கிறதுக்கு தன்னை எவ்வளோ தூரம் வருத்திக்கிறேன்னு அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு நாயகியாக இந்த வயசுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எல்லாரும் உளராமல் பேர் சொல்கிறீங்களே, ஐஸ்வர்யா ராய் வந்துருமோன்னு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி நீ வந்து பாப்புலர் ஆகணும், ஏன்னா நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க, உழைச்சிருக்க, நீ நிச்சயமாக வெற்றி பெறணும். இல்லை வந்து விவசாயம் எத்து போச்சு அவ்வளோதான், இல்லை இனிமேல் விவசாயமே இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு கூகூர்னு ஒரு ஊர் கூட்டி போய் அவர் லால்குடி இளையராஜாவும் நம்ம டைரக்டரும் கூட்டி போனாங்கன்னா, இன்னும் 5-6 அடியில் போர் போட்டால் தண்ணி வருது, காவேரி படுகை, ஒரு அருமையான விவசாய பூமி இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இப்படி பெருமைப்பட்டு 5-6 நாள் கொண்டு இறக்கினாங்க பாருங்க ஒரு இடத்துல, முதல்ல சரியாக போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே மஞ்சள், வெயில் கொள்ளு கொள்ளுதுண்ணா. ஏப்ரல் மாதம் சுத்தமாக பச்சைங்கிறத வாயில் சொல்லிக்கிட்டால் உண்டு, ஒரு கலர் கிடையாது. ஆக விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கலந்த ஒரு கலவையாக இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த கதையில் அப்படியெல்லாம் ப்ளே ஆகிருக்கு. இதுக்கு மேலே நிறையா பாராட்டு. 21st தாண்டதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறையா பேசணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். 3C அந்த காஸ்ட்டு, குரூவு, காஸ்ட் அந்த மாதிரி பேசிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணும் போது, ஒரு படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அது எங்கள் கையில் இல்லை, அது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது இந்த பட்ஜெட்டில் பண்ணணும், ஏன்னா ரெவென்யூ வந்து அந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எந்த ப்ரொடியூசர் இருந்தாலும் அவருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டைரக்டரோட பெரிய சப்போர்ட் வேணும் ஒரு படத்தை பட்ஜெட்குள்ளே பண்ணணுன்னா. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அருண்ராஜா சைடு அவர் சைட்லேருந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அந்த காஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன தேவையோ அதை எப்படி கரெக்டாக பண்ணணும்னு பார்த்து பண்ணார். நிறைய இதில் படித்தேன் வந்து அவர் ரொம்ப லக்கி அதனால் இந்த படம் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நாங்கள் தான் ரொம்ப லக்கி ஃபாதர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டான ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அமையணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஸோ க்ரூன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டேரக்டர் ஆகட்டும் இல்லை மியூசிக் டேரக்டர் அவர் இன்றைக்கி அவரும் ஊரில் இல்லை. ஸோ சாங்ஸ் எவ்வளோ ஹிட்டுன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரியா, ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, ரூபன் சார் இருந்தாலும் சரி, எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நீங்கள் ட்ரெய்லர் ஆகட்டும் வந்து நீங்கள் பார்த்து கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தேர்ட் பார்ட் வந்து அந்த காஸ்டிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் ஒரு சைஸில் இருந்தது, பட் நான் இப்போ சத்யராஜரை போய் மீட் பண்ணி அவர் இந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த சைஸே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த படமே வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு சார் உள்ளே வந்தப்புறம். சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் தேட். ஸோ ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் இப்போ சார் வந்து எல்லோரும் வந்து கட்டப்பா அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு முருகேசன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்கன்றது என்னோடய ஆசை ப்ளஸ் பெரிய நம்பிக்கை. மற்றபடி அதே மாதிரி காஸ்டிங் ஆகட்டும் சரி, முனிஷ்காந்த் சார் ஆகட்டும், அவர் எங்களோட ஹீரோ. அவர் ரொம்ப அவர் பண்ணுற கேரக்டர் வந்து படத்தில் வந்து ஒரு
கிராமத்தில் ஒரு அழகாக கரெக்டாக இருக்கும், ஒரு மாதிரி நேச்சுரலாக கிஃப்டட் பீப்புள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் க்யூட் அண்ட் இன்னசென்ட் லுக்ஸ் வந்து க்யூட் பாய் அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் நல்லவராக கேட்டவரெல்லாம் தெரியாது, பட் ஆனால் க்யூட்டுன்னு மட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அண்ட் ஃபைனலி எங்களோட டீமோட நட்சத்திர வீராங்கனை கௌசல்யா, இது இந்த படத்துக்கு அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெடிக்கேஷன் நான் உண்மையிலே பெரிய விஷயம், ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டே தெரியாமல் அந்த ஸ்போர்ட்டை எடுத்து அதுவும் ப்ராப்பராக கிரிக்கெட்டர் மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் இப்போ ரெண்டு மூணு இது பார்த்துருக்கலாம். நீங்கள் அவங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஒரு ஒரு வைசாக்கில் ஒரு ஷூட்டிங்கில் வந்து அந்த ஆஸ்திரேலியன் பிளேஸ் அடிச்சு பட்டு அவங்க கையெல்லாம் ரத்தம் வந்தது. நாங்களாம் என்னடா அப்படி ரத்தம் வருதுன்னு பார்க்கும்போது அவங்க ஈஸியாக அருண் கரு அடுத்த ஷாட்டு போகலாம் அப்படின்னு போயிடுறாங்க அவங்க. ஸோ நாங்கள்லாம் வேர்வை சிந்து வேலை பார்த்தா இந்த படத்தில் நான் ஐஸ்வர்யா ரத்தம் சிந்தி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் கனா. ஸோ எங்களுக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவும் இருக்கோம், யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் விஷஸ். ஸோ வில் மீட் யூ இன் தியேட்டர்ஸ் திஸ் கம்மிங் December 21st. அண்ட் அகெயின் தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருண்ராஜாவின் கனா இந்த படத்தில் வந்து நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் அருண்ராஜா, சிவகார்த்திகேயன், கலை, என்னோடய மூணு நண்பர்கள். இவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையில் வந்து இந்த படம் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் அருண்ராஜாட்டே கதை எனக்கு தெரியாது, கதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னாங்க. எனக்கு விவசாயமும் தெரியாது கிரிக்கெட்டும் தெரியாது, இந்த படத்தில் ரெண்டுமே சொல்லியிருக்கு. என்ன அட நீ ஒன்று, இந்த இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து கிரிக்கெட்டும் தெரியாது, நடிக்கிற அந்த பொண்ணே நடிக்கும் போது நீ என்னப்பா அப்படின்னா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே ஆரம்பித்து அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட காக்கா முட்டை அந்த அந்த கேரக்டருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவங்க அந்த ஒரு அம்மாவை வந்து அங்கே வேற ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, அப்படியே கம்ப்ளீட் வேரியேஷன். ஒரு குழந்தை இந்த படத்தில் ஒரு முக்கியமான டைலாக், ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம் பிடிக்கவும் தெரியணும். அந்த அடம் அடத்தை வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் சத்யராஜ் சார், ஒரு அப்பா எப்படி வந்து தன்னோட குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ எனக்கு பெருசாக வந்து லைஃப்பில் மோட்டிவேஷன் இருந்ததுதான் தெரில, நான் அதை மீறி ஒரு நிறைய நம்ம பேரண்ட்ஸோட திணிப்பு அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 24 வயசில் நான் வந்து எடிட்டர் ஆனேன். சத்யராஜ் சார் மாதிரி இந்த படத்தில் வர சத்யராஜ் சார், முருகேஷன் மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் 20 வயசுலேயே எடிட்டர் ஆகிருப்பேன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர்ஸும் வந்து அவங்க வந்து கேரக்டர்ஸுன்றதை மீறி ஒரு 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 அங்கமாக வந்து ஒரு லைவ்லியாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பங்காக வந்து இருக்காங்க. அதனால் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு வாழ்வியலாக தான் தெரியுமே தவிர யாருமே வந்து நடிப்பா அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட படம். உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பீங்க, அழுவீங்க. இதில் வந்து ஒரு ஒரு ஆக்டர்ஸ் தனித்தனியாக சொல்ல முடியாது. இளவரசு சார், நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், அப்புறம் ரமா மேம், அவங்க இவங்கன்னு நிறைய பேர் வந்து ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அந்த தர்ஷன் சார் வர நிறைய என்டர்டெயின்மெண்ட் காமெடி நிறையா இல்லை, அதனால் அவர் ஆடி நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதான் நம்ம காஸ்ட் அண்ட் இது க்ரூ ஒன்று வரும்போது திபுவில் ஆரம்பித்து அப்புறம் கேமராமேன் நம்ம தினேஷ், அந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, அந்த மாதிரி எல்லாரும் படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த கனாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது மீறி வந்து இந்த கனா இது வந்து யாருக்கு ஸ்பெஷலோ இல்லை, எங்களை எல்லாருக்குமே ஸ்பெஷல். ஏன்னா எங்களோட அருண்ராஜா இதில் இருக்கார், அவரோட கனா தான் வந்து இதில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பில்லராக தான் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறுறேன். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கணுன்ற வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் வரணும், இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஃபில்மை மீறி வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். முதல் டைரக்டர் அருண் கமலா சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மரதான ஷூட்டிங்கில் அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், ஆனால் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், கண்டிப்பாக நடிப்பீங்களா, கண்டிப்பாக கூப்பிடுவேன் சார், நடிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி கூப்பிட்டாரு, ஒரு 2 நாள் வேணும் அப்படின்ட்டு. அவர் கூட உள்ள மேனேஜர் மூலியமாக வந்தது, 2 நாளா
ஒருவேளை எதுவும் கெஸ்ட் ரோல் கூப்பிடுவாங்களா, இன்னும் நம்ம இப்போ அடுத்த அடியாக எடுத்து வைக்கல, அந்தளவு நம்ம ஒருத்தா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ அந்த ரெண்டு நாளில் எனக்கு ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டராக தான் இருந்தது. ரொம்ப நன்றி சிவாத்தியன் சாருக்கும், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இளவரசர் சார் அவர் அதான் இவங்க மாதிரி பெரிய நடிகர்கள் கூட நடித்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சொல்ல தேவையில்லை, அவங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். கனா ட்ரீம் பிக். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது, ஒரு ஆசை இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு. ஸோ அது நிறைவேற்றி கொடுத்தது சிவாண்ணா தான். ஸோ அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் அருண்ராஜ் அண்ணா டைரக்ஷன், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங் லெசன் சொல்லிக்கலாம், ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் தான். ஸோ எல்லாத்துட்டுமே நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் நான் ரொம்ப கிஃப்டட்னு கூட சொல்லிக்கல, ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா மேம் அவங்க வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, லைக் டோட்டல் டெடிக்கேஷன். ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, ஸோ அது கூட அப்படியே பல்ல கடிச்சு பேர் பண்ணிட்டு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அண்ட் அருண்ராஜ் அப்புறம் வந்து எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்ல இருந்தால் தப்பு பண்ணிட்டேன்னா நான் திரும்ப தைரியமாக போய் கேட்பேன், சாரி ப்ரோ தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறனால எனக்கு ப்ளஸ் சிவானா ப்ரொடக்ஷன்ஸ் வேறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேறு, ஸோ ஃபர்ஸ்ட் படம் எப்படி நடிக்கிறோம், அவர் என்ன சொல்லுவார். ஸோ இதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிவானா கிளம்பி வந்துட்டார் ஷூட்டிங்க்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், இல்லை உங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனும் சரி ஓகே அப்படின்னு அவர் கேரவனுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் கேரவனுக்கு வெளியில் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே உட்காந்துருக்கும் போது வெளியில் வந்து சொன்னார், ஓகேடா நான் நினச்சதை விட நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் பண்ண சீன்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும். அண்ட் அருண்ராஜா ப்ரோக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது, ஏன்னா நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சார் அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான், அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம், அவரும் நிறைய சொல்லுவார் இப்படியெல்லாம் பண்ணோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.